वेलकम टू अवर किचन आइडिया चैनल इनके नम चल पाकपो विडियम ब्रांडो डस्कर मल्टी डस्कर मिक्सि अनबॉक्सिंग एंड रिव्यूस पापम वांगे विडियम ब्रांडो डस्कर मल्टी डस्कर मिक्सि पाती फर्स्ट कंटेंट्स पापो इधर हाफ लिटर जार कुत्तर लॉक पड़े मारे मूड़ को नम अब टर्न पड़ी लॉक पाक प्लस पाती वो वाशर वो सिलियन को आलमोस्ट एल मिक्सिकारा ब्रांडमें नाइट्रिल रबर को फर्स्ट फर्स्ट सिलियन रबर को कंपा वो लाइफ कंपेर पड़ी मूणु मड नाल मडफ वो वो अतः कल लिटर स्टेनलेस स्टील जार कुछ ना पाक विडियम ब्रांड एलिए आटो लॉक आटी आटोमेटिक लॉक आवलोदा अतने मुका लिटर स्टील जार वो ओं लिटर पालिकार्बोनेट जूस जार वो इतना फिल्टर्स तरल बट वो डिफ्रंट शेप को पारें स्क्वायर शेप को इला जारे वो सिलिकॉन वाश को अतः मिक्सियो रोम मुख्य जार वो मल्टी जेफ जार वो स्टेनलेस स्टील को नया कामेट ब्रांड प्लास्टिक को पालिकार्बोनेट इवेंगे स्टेनलेस स्टील आलरे एडीसलो विडियम इन फर्स्ट पोट उड़ा पाती स्टेनलेस स्टील को बट अब टू लिटर्स को रेटर को कैपासी वो अब अटैचमेंट्स पापा मल्टी जेफ जार यूस पड़ा अटैचमेंट्स पापो इत वो चॉपिंग ब्लेड वो ग्रेडर ब्लेड स्लाइसिंग ब्लेड वो रेतर थिन स्लाइसिंग इन वो थिक स्लाइसिंग अब ऑटो नेडिंग ब्लेड वाइपिंग पड़म नहीं मुट अड़कना मोर अड़कना अड़क वाइपिंग ब्लेड यूस पड़म इत वो सिट्रस जूस पड़ा इतना गियर बॉक्स अंत मल्टी चिप जार गियर बॉक्स अब मेशरिंग कप अब इतना डाइसिंग ब्लेड वो रे साइज़ कुछ 15 mm इन वो 10 mm अदक इधर ऊर यारे वो नम्बर कायक कट पड़े सईस वो अड्जस्ट पड़े मारे कोर्ल्डे फर्स्ट वो विडियम इंट्रोड्यूस पड़ा इत वो नम्बर मू नु सईज वो अड्जस्ट पड़ी कायक मेटर कायक तिक्न वो अड्जस्ट पड़म इतना उंगा वो डर ब्लेड ना डर सईज वो आगे अल्लेस पड़े स्लेसा डर वो फर्स्ट स्लेस पड़े ब्लेड इत ब्लेडा वो अड्जस्टबल वजिटबल कटर ब्लेड नम्बर यूस पड़ो इत वो ब्लेड फिक्स पड़ा अडाप्टर वो नमें
நம்ம நார்மலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஆனால் நம்ம வந்து இந்த மல்டி ஜெப் ஜார்ல இந்த பிளேட்ஸ்னா எப்படி ஃபிக்ஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம். இது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி சொன்னதுக்கு வந்து எப்பவுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியர் பாக்ஸை வந்து இதில் மாட்டிடணும். மிக்சியில் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் வந்து மல்டி ஜெப் ஜாரில் சப்போஸ் இப்போ இந்த நம்ம இந்த சாப்பிங் பிளேடு, ஆட்டா நீடர், அப்புறம் வந்து நம்ம சிட்ரஸ் ஜூஸர் இது யூஸ் பண்ணுற மட்டும் இந்த அடாப்டரை வந்து ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணணும். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் சாப்பிங் பண்ணால் அந்த சாப்பிங் பிளேடை இதில் போட்டுடணும். அந்த எப்போதுமே மூடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த ஹேண்டில் பக்கம் வர மாதிரி பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இதில் வந்து இதான் அந்த புஷ்ஷர். இது வந்து நம்ம அந்த ஜாரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த க்ரூவ் இருக்கு பாருங்கள், இங்கேயும் க்ரூவ் இருக்குது. இதில் வச்சுட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா ஜார் வந்து அதில் லாக் ஆயிரும். நம்ம மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு இது வழியாக நம்ம என்ன இன்சர்ட் பண்ணணும் அது பண்ணணும். அதுக்கு முந்தைய இந்த புஷர் போட்டு அந்த புஷர் போட்டுக்கணும். அதாவது இப்போ நம்ம நிறைய பண்ணுறதா இருந்தால் இது வழியாக டேரெக்டாக போட்டுடலாம். கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் இந்த இருக்கு பாருங்கள், இந்த அடாப்டர் அதில் போட்டுட்டு அதில் கூட பார்த்து போகணும். இதில் சின்ன க்ரூவ் இருக்குது, இந்த பக்கம் வரும். போட்டுட்டு இது வழியாக நம்ம போட்டு புஷ் பண்ணிக்கலாம். அதை வந்து அதே மாதிரி இப்போ அந்த சாப்பிங் பிளேடு பதில் அதில் ஆட்டா நேடு பிளேட்னா ஆட்டா நேடு பிளேட் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். மாவு பிசைஞ்சுக்கிறதுக்கு ஆட்டா நேடு பிளேடு இது வந்து நம்ம வைப்பிங் பண்ண முடியும், மோர் அடிக்கணாலும் அடிக்க முடியும். இதில் வந்து அடுத்தது வந்து சிட்ரஸ்க்கு சாத்துக்குடி புளியறதுக்கு இந்த ஃபில்டர் அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரூட்டை வந்து இது பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்யூப் கட்டர். மல்டி ஜெப் ஜாரில் க்யூப் கட் பண்ணுறதுக்கு டைசிங் கட்டர் டைஸ் துண்டு துண்டாக நம்ம கேரட் நொறுக்குன்னு நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ரெண்டு சைஸில் பிளேடு கொடுத்துருக்காங்க, ஒன்று 15 mm இன்னொன்று வந்து 10 mm. இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இதில் வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேலே வரணும். இதில் வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இதில் வச்சுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து இந்த பிளேட், இந்த பிளேடில் இதில் டாப்னு போட்டிருப்பாங்க, அதுதான் ஷார்ப்பான எட்ஜ், அதனால் இதை மேலே வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த லாக் பண்ணிடணும். இதை வந்து இந்த மூடியை வந்து எப்போதுமே நம்ம இந்த பக்கம் வந்து இதில் வர மாதிரி வச்சு டர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அடுத்தது வந்து இது எடுக்கிறது என்ன பண்ணணும்னா, எடுக்கும்போது வந்து இந்த கை கொடுத்துருவோம், இதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கை கை இதில் படாமல் இருக்கு, அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கிறதா வந்து பிளேடு எடுக்கும்போது அப்போ எப்படி மாட்டோமோ அதேமாதிரி கழட்டி எடுத்துடலாம். அதுமாதிரி இந்த பிளேடு எடுக்கும்போது நம்ம பேக்லேருந்து எடுக்கணும், ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்டபிள் வெஜ்ஜிலோட திக்னஸ் வந்து கூட்டி குறைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான அட்டாச்மெண்ட் தான் இது வந்து. இதில் பார்த்தீங்கன்னா 12 to 35 mm வரைக்கும் நம்ம திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி நான் 20 mm வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அது வந்து இந்த ஹேண்டிலுக்கு நேராக வர மாதிரி இதில் ப்ளேஸ் பண்ணிடணும். அடுத்தது இந்த பிளேடு,
அதனால இந்த மூடி நம்ம எப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் வச்சு லாக் பண்ணி விடணும். எப்போதுமே இந்த பிளேட் யூஸ் பண்ணி அதாவது நம்ம அட்ஜஸ்டபிள் வெஜிடபிள் கட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த புஷர் தான் யூஸ் பண்ணணும். இந்த லாக் பண்ணிட்டு இது வழியாக தான் நம்ம வந்து வெஜிடபிளை வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும், கம்மியான இது அளவு போக முடியும். நம்ம அதிகமாக போச்சுன்னா வந்து அந்த ஸ்லைசிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் இதை வந்து இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண எல்லா மிக்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் இருக்கும், அது போக இந்த பக்கம் மூணு ஸ்பீடு இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ப்ளஸ் இந்த பக்கம் நாலு ஸ்பீடு இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடுங்கிறது ஸ்பெசிஃபிக் மெயினாக வந்து இந்த ஒரே ஒரு இந்த அட்ஜஸ்டபிள் வெயிட் வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்குது, அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணணும். மிச்சம் செகண்ட் ஸ்பீடுங்கிறது அப்படின்னா நம்ம மிச்சம் இந்த மல்டிச்சப் ஜாரில் மிச்ச பிளேடு நம்ம வந்து ஸ்லைசிங்கும் கிரேடிங் எது பண்ணாலும் இந்த செகண்ட் ஸ்பீடில் யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் யூஸ் பண்ணும்போது இந்த ஜூஸர் ஜார் யூஸ் பண்ணும்போது த்ரீ அண்ட் ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம், இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கியர் பாக்ஸ் என்ன பண்ணுறது அந்த ஸ்பீடில் வந்து ஆர்பிஎம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துரும். அப்போ தான் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் கட்டில் வந்து நம்ம ஸ்லைசிங் வந்து நம்ம யூனிக்காக ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் மெயின் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடே வந்து இந்த மல்டிச்சப் ஜாருக்கு அதுவும் அந்த வந்து வெஜிடபிள் கட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த கிரேடிங் பிளேடு சாப் எப்படி மாட்டம் சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே ஏடிசியில் பார்த்துருக்கோம், மீடியம் பிராண்டோட ஏடிசி இதில் பார்த்துருக்கோம், சேம் அதே தான் வந்து நேரம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ஷனை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அது அப்படியே வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மூடியை வந்து நம்ம லாஸ்ட்டாக எப்படி அதே தான் எப்போதும் வந்து இந்த புஷர் சைடு வந்து ஹேண்டில் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு டர்ன் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இதில் வந்து நம்ம இந்த நார்மல் புஷர் தான் போகணும். நார்மல் புஷருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த க்ரூவ் இருக்குது பாருங்கள், இந்த க்ரூவ் வந்து இதில் வர்ற மாதிரி உள்ள பண்ணி வரணும். இந்த பிளேடு எடுக்கும்போது வந்து நம்ம பின்னால் லைட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம அந்த தின் ஸ்லைசிங் திக் ஸ்லைசிங் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த தின் ஸ்லைசிங் திக் ஸ்லைசிங் இந்த இருக்கு பாருங்கள், இந்த மூணு பிளேடுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம், அந்த எட்ஜஸில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த மூணு பிளேடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம டைசர் பிளேடு இந்த வெஜிடபிள் ஷார்ப்பர் பிளேடு எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த ஜாரை பற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து இந்த மிக்சியோட மெயின் மோட்டர் யூனிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் டஸ்கர் மிக்சியோட மோட்டர் யூனிட்டுக்கு வந்து, அதாவது இந்த மிக்சிக்கு டஸ்கர் பேர் வச்சதே வந்து அதாவது ஒரு யானை மாதிரி நல்லா இந்த வலிமையாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இது வந்து டஸ்கர் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா உண்மையில் வந்து 750 வாட்ஸ் மோட்டர் போட்டிருக்காங்க, அதுவும் ஃபுல் காப்பர் வைண்டிங் போட்டிருக்காங்க, 100% காப்பர் வைண்டிங்கு. அதனால் ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் லைஃப் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க. லைஃப் வந்து ஃபுல் காப்பர்னால கண்டிப்பாக வந்து நல்ல லைஃப் ஒரு மோட்டர் வந்து. அதாவது டஸ்கருங்கிறது எப்படின்னா இந்த பாடி ஷேப்பை பாருங்கள், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யானையோட தந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் டிசைனுக்காக இல்லை, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இது வழியாக வந்து காற்று வந்து உள்ளே இழுக்கும். அதாவது சக்ஷன் இந்த காற்றை வந்து உள்ளே சக் பண்ணி மோட்டருக்கு காற்று உள்ளே கொடுக்கும். அப்போ வந்து எக்ஸாஸ்ட் வந்து பின்னால் கொடுத்துருக்காங்க, அந்த மோட்டரில் வர சூடான காற்று வந்து வெளியே வர மாதிரி. அதுமாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 5 ஸ்பீடு இது வந்து, அதாவது பல்ஸ் இருக்குது ப்ளஸ் 1, 2, 3, 4 ஸ்பீடு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து மெயினாக வந்து அந்த வெஜிடபிள் அட்ஜஸ்டபிள் வெஜிடபிள் கட்டுறதுக்கான ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு வந்து மிச்சம் நம்ம மல்டிச்சப் ஜாரில் வேறு என்னென்ன ஜார் யூஸ் பண்ணுமோ அதுக்கான ஸ்பீடு, மிச்சம் 3 and 4 வந்து நம்ம அந்த ஸ்டீல் ஜாருக்கு ஜூஸ் ஜாருக்கு யூஸ் பண்ணுறதா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது லுக் பாருங்கள், அதாவது நல்லா ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லுக் வைஸ் வந்து ஒரு பிளாக் வித் க்ரோம் பிளேட்டோட வந்து டிசைன் கொடுத்துருக்கனால, டுவல் காம்பினேஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நாப்பு கூட உங்களுக்கு பிளாக் வித் க்ரோம் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரோட ப்ராடக்டாக சுவிட்ச் இருக்குது. அடுத்தது கேரண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டருக்கு வந்து ஃபுல் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, மிச்சம் ப்ராடக்ட் வாரண்டி 2 இயர்ஸ் இருக்குது.
வரது நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளீனிங் பத்தி ஒண்ணே பாத்துக்கலாம் இந்த டைசர் பிளேட் எல்லாமே வந்து இந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நம்ம சாதாரணமா இப்ப வர ஒரு காகிதை கட் பண்ணப்புறம் என்ன ஆகும்னா எப்படி கண்டிப்பா அதுல சின்ன சின்ன பீசஸ் இருக்கலாம் வந்து அத வந்து நம்ம கையில க்ளீன் பண்ற கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் இந்த இது கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம வந்து உள்ள பிரஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இதுல வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதுல இருக்க பீசஸ் சைல இருக்க பீசஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக அத கொடுத்திருக்காங்க எடுத்தீங்கன்னா இதுல ஏதாவது பீசஸ் இருந்தா கூட வெளிய போயிடும் வந்து அது ரெண்டு பிளேட்லயுமே செட் ஆகும் இந்த சைஸ்க்கு செட் ஆகும் இந்த சைஸ்க்கு செட் ஆகும் அத மாதிரி எப்பவுமே இந்த மேல உள்ள எட்ஜஸ் பண்ண கூட ஷார்ப்பா இருக்கும் பின்னால வெச்சு பண்ணனும் ஓகே गाइस இன்னைக்கு வீடியோல நாம வந்து ஒரு அட்டகாசமான ஒரு நியூ மாடல் மிக்ஸியோடல அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூஸ் பார்க்கற வரைக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்